இதே நரேந்திர மோடி பேசும்பொழுது ராமர் கோயில் கூட்டாமல் இருக்க பிஜேபி காங்கிரஸ் கட்சி வேற எந்த மாதிரி வந்து அங்க சரி இப்ப நரேந்திர மோடினு சொன்னீங்கல்ல, இப்ப நரேந்திர மோடியை பத்தி பேசிட்டு இதுல வர, இந்த நாட்டோட பிரதமர், ஒரு பிரதமர் வந்து நம்பிக்கைக்குரிய தலைவரா இருக்கணும், ஆட்சிக்கும் நம்பிக்கைக்குரியவரா இருக்கணும், மக்களுக்கும் நம்பிக்கைக்குரியவரா இருக்கணும். ஒரு பிரதமர் ஒரு ட்வீட் பண்றார், என்ன ட்வீட் போடுறாரு, ஒரு ஆங்கில பத்திரிகையில ஒரு ஆர்டிக்கல் வருது கச்சத்தீவை பத்தி, இது மாதிரி கச்சத்தீவை பத்தி எழுதியிருக்காங்க, ட்ரூத் கம் அவுட் அப்படின்னு போடுறார். இதை வந்து ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய அலுவலகத்தில் போயிட்டு பேட்டி கொடுக்கிறார், உண்மை வெளியே வந்து விட்டது, பாருங்க கச்சத்தீவை தாரை வார்த்தை கொடுத்தார்கள். 1974 ஒரு ஒப்பந்தம், 1976 ஒரு ஒப்பந்தம், ஏற குறைய 50 ஆண்டுகள் முடிந்து போனதை இப்ப பேசுறதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க, என்ன காரணமா இருக்கும், தேர்தல் நேரத்தில் பேசலாமா, சரி பேசுங்க, தவறு கிடையாது. ஆனா எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் திரு வில்சன் போன்றவர்கள்லாம் பாராளுமன்றத்தை இதை பத்தி கேட்கும் போது நீங்க என்ன பதில் சொல்றீங்க, உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதால் இங்க பதில் சொல்ல முடியாது, சப்ஜுடைஸ், பாராளுமன்றத்திலே விவாதிக்க முடியாத ஒரு பொருள் சப்ஜுடைஸ்னா எப்படி அண்ணாமலைக்கு அந்த பேப்பர் கிடைச்சது சொல்லுங்க, எப்படி சார் கிடைச்சது, யாராவது சொல்லுங்க, அண்ணாமலைக்கு மட்டும் எப்படி பேப்பர் கிடைக்கும், இந்த பாராளுமன்றம் ஜனநாயகத்துடைய கோவிலா இருக்கின்ற ஆலயமா இருக்கின்ற பாராளுமன்றம், இந்தியாவுடைய சட்ட திட்டங்களை ஏற்றுகின்ற பாராளுமன்றத்தில் விவாதிக்கவே கூடாது தப்பு அப்படின்னா அந்த மெட்டீரியல் எப்படி யாரு கொடுத்தாங்க அண்ணாமலைக்கு எப்படி கிடைச்சது, இப்ப கொடுங்கப்பா பத்திரிகையாளர் கதை, எல்லாருக்கும் ஒரு காப்பி கொடுங்க, இதெல்லாம் படிச்சிருங்க, நம்ம ஒரு 2 நிமிஷம் இதை பத்தி விவாதிப்போம், கொடுங்க எல்லாரும் கொடுங்க. அப்போ இருங்க, அப்போ மோடி சொல்லுவதும் பாஜக அமைச்சர்கள் சொல்லுவதும் பாஜக தலைவர்கள் சொல்லுவதும் உண்மை இருக்கா, ஒரு துளுவியாவது அவங்க பேசுற பேச்சில் உண்மை இருக்கான்றதுக்கு ஆதாரத்தோடு நாங்க கொடுக்கிறோம். இது வரைக்கும் உலக வரலாற்றில், இந்திய வரலாற்றில், உலக வரலாற்றில் ஒரு பிரதமர், ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர், ஒரு தலைவர்கள் இப்படி அப்பட்டமா, இது வந்து ஆள் மாறாட்டத்திற்கு சமம், ஒரு இல்லாத செய்தியை இருக்கிறதா, ஒரு அகர்வால் என்பவர் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கார், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் உடைய அண்டர் செக்ரட்டரினு சொல்றாங்க, ஆனா அந்த அகர்வால் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்லே கிடையாதுன்னு சொல்லுது அறிக்கை. எப்படி வந்து இது மாதிரி திருட்டுத்தனத்தை பண்ண முடியும், இதெல்லாம் யார் பண்ணுவாங்க, ஒரு தலைவர்கள் பண்ற வேலையாது. அப்ப இந்த தலைவர்கள் பண்றதுக்கு மோடி ட்வீட் போடலாமா, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரா இருக்கிற ஜெய்சங்கர் படித்தவர் தான், அவர் ஐஎப்எஸ் ஆபீசர் தான், அரசியல்வாதியா இருந்தவர்ல, அவர் எப்படி பத்திரிகை மத்தியில் பேசுறாரு, அப்ப எப்படினா மோடியும் பாஜகவும் உண்மையே பேசாது, உண்மைக்கு எதிராக உண்மைக்கு புறம்பாக உள்ளதை இட்டு கட்டி மக்களிடம் திசை திருப்புகிறார்கள். இது ஒரே ஒரு ஆதாரம் போதும் இவங்க பேசுறதுலாம், அது எருமை அரசியல் ஆகட்டும், பாகிஸ்தான் அரசியல் ஆகட்டும், ராமர் கோவில் அரசியல் ஆகட்டும், எந்த அரசியல் இடஒதுக்கீடு அரசியல் ஆகட்டும், பேசுறது உண்மையே இல்லாதவர் மோடியும் பாஜகவும் என்பதை இந்த ஒரே ஒரு அறிக்கைக்கு போதும். இதை பத்திரிகையாளர்லாம் மக்கள் கிட்ட எடுத்து செல்லணும். எப்படிங்க இல்லாத பேரை வந்து ஒரு அண்டர் செக்ரட்டரின்னு கையெழுத்து போட்டு ஒரு கடிதத்தை வாங்கி அதை பத்திரிகையில வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுத வைக்கிறது, மோடி ட்வீட் போடுறது, ஜெய்சங்கர் பேசுறது, இது எவ்வளவு பெரிய மக்களுக்கு எதிரான செயல் இது. ஆக இதை நாங்க நீதிமன்றத்தையும் நாடு இருக்கோம், இதெல்லாம் உண்மை தன்மை வாய்ந்ததா, இதை யார் கொடுத்தது, இது எப்படி வெளியே வரப்பட்டது, எப்படி வந்து நரேந்திர மோடி அவர்கள் ட்வீட் பண்ணாரு, எப்படி வந்து உள்துறை வெளியுறவுத்துறை அமைச்சரா இருக்கிற ஜெய்சங்கர் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திச்சு இது உண்மைன்னு சொன்னாரு, நீதிமன்றத்தில் அவங்க பதில் சொல்லிருக்காங்க. இல்லங்க சார், எங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வாக்கு வங்கி அரசியல் எங்ககிட்ட கிடையாது, இந்த தேசத்திற்காக இருக்கின்ற தலைவர் தான் எங்க தலைவர்கள். நான் சொல்றதெல்லாம்
ஒரு பிரதமரும் ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஒரு அரசியல் தலைவரும் இப்படி அநாகரிகமான செயலை செய்யலாமா? ஏமாத்தலாமா? இது சீட்டிங்ல, இது ஃபேப்ரிகேட்டட்ல, இது இது எப்படி பண்ணலாம்? அது இதுக்கெல்லாம் பதில் சொல்ல சொல்லுங்க. அண்ணாமலையும் ஜெய்சங்கரையும் மோடியும் நாங்க இதை கண்டிப்பா இதை நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இதை என்ன உண்மை தன்மை இருக்குன்னு கேட்க போறோம்.